வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உருவாகக்கூடும் இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் காரணமாக வடகிழக்கு பருவமழை துவக்க நிலையில் வலுகுறைந்து காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அரபிக்கடல் பகுதிகளுக்கு 23ஆம் தேதி வரை தெற்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரையில் தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு 21 முதல் 23ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த ஆண்டு ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இன்றுடன் நிறைவடைகிறது. தற்பொழுது கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து தென்னிந்திய பகுதிகளில் காற்று வீசக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் 3 தினங்களில் தென்னிந்திய பகுதியில் துவங்கக்கூடும். தற்பொழுது அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 21ஆம் தேதி ஒட்டி துவங்கக்கூடும். இந்த இரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் காரணமாக துவக்க நிலையில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் வலுகுறைந்து காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரையில் தெற்கு அரபிக்கடல் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கு 23ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலை பொறுத்தவரையில் தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு 21 முதல் 23ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது முதல் ஃபேஸு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆல்ரெடி இருக்குது. அது அடுத்து 24 மணி நேரத்தில் வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். அதை தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அரபிக்கடலில் இருக்கிறது நமக்கு வங்கக்கடல்லையும் இன்னொரு லோ ப்ரெஷர் 21ஆம் தேதி ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு லோ ப்ரெஷருடைய ஃபர்தர் நிலை அதனுடைய இன்டென்சிஃபிகேஷன் அது எப்படி நகருது இதை பொறுத்து தான் நமக்கு வந்து இப்போ வரக்கூடிய துவக்க நிலையில் அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்துக்கு வீக்காக தான் இருக்கும். ஆக்டிவ் ஸ்பெல் பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு சிஸ்டமும் இதுவானதுக்கு அப்புறம் தான் நமக்கு இப்போதைக்கு ரெண்டு சிஸ்டமோட நகர்வு அதனுடைய இதை பொறுத்து தான் ஆக்டிவ். இயல்பு தேதி என்பது அக்டோபர் 20. அதில் 7 நாட்கள் முன்பும் பின்பும் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்று சொல்லக்கூடிய திட்ட விளக்கம். 7 நாட்கள் முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் இயல்பு நாள் தான் சொல்லுவோம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பதிவான மழையின் அளவு 354 மில்லிமீட்டர், இயல்பு அளவு 328 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 8% அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பதிவான மழையின் அளவு 779 மில்லிமீட்டர், காலகட்டத்தின் அளவு 448 மில்லிமீட்டர். இது 74% இயல்பை விட அதிகம். இது வந்து தென்மேற்கு பருவமழைக்கான. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதிக்கு தான் வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு சொல்லக்கூடிய தமிழகம், கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா உள்ளிட்ட 5 பகுதிகளுக்கும் சேர்த்து தான் சொல்லப்படும். அது வந்து இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியிலும் இயல்பை ஒட்டி இருப்பதற்கு எதிர்பார்க்கலாம். கோஸ்டல் அப்படி பிரித்து பார்க்க முடியாது. நம்ம ஏதாவது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் என்பது சீசனை பொறுத்து இருக்குது. சீசனை பொறுத்த வரைக்கும் போது மொத்தமாகத்தான் 3 மாதங்களுக்கு 90 நாட்களுக்கு பார்க்கணும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் குறிப்பு இடங்களை பொறுத்து நம்ம சொல்றதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல. 3 மாசத்துக்கு மொத்தமாக பார்க்கும்போது இயல்பை ஒட்டி இருக்கு. தென்னிந்திய பகுதிகளுக்கு மொத்தமாக சொல்லுவாங்க. இந்த பகுதி இந்த பகுதியும் சொல்ல முடியாது. தென்னிந்திய பகுதிகளுக்கு தமிழகம், கேரளா, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடகா இது ஒட்டி 5 சேர்த்து தான் மொத்தமாக சொல்லுவாங்க. அதில் இயல்பை ஒட்டி இப்போ வந்து அந்த பகுதிக்கு இயல்பு அளவு வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 33 சென்டிமீட்டர்,
கொடுக்க எதிர்பார்க்கிறது வந்து 29 சென்டிமீட்டர் முதல் 37 சென்டிமீட்டர் வரை எதிர்பார்க்கணும். இது தமிழகத்துக்கு இல்லை, மொத்தமான வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய அந்த 5 பகுதிகள், அதனால் பலம் பெறக்கூடிய 5 மாவட்டங்கள், தென்னிந்திய பகுதிகள் தென் தமிழகம் வேறு, தென்னிந்திய பகுதிகள் அதான் தமிழகம், கேரளா, திருப்பி சொல்கிறேன், தமிழகம், கேரளா, ராயலசீமா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பகுதி, இதுதான் வந்து வடகிழக்கு பருவமழையினால் பலம் பெறக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளுக்கான இயல்பளவு 33 சென்டிமீட்டர். நமக்கு வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 29 to 37 சென்டிமீட்டர் வரை எதிர்பார்க்கலாம். ஓகே. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.